பிரெயின் டியூமர் ஆபரேஷன் வந்து எல்லாரும் பண்றோம், எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம், இது எதுக்கு கூப்பிடுறாங்க சொல்றோம். ஏன்னா இவருக்கு வந்து ஸ்டார்டிங்ல ஆரம்பத்துல இருந்து ரெண்டு இடத்துல கட்டியிருந்தது. அந்த ரெண்டு இடமுமே கண் பார்வை சம்பந்தப்பட்ட இடம். இப்ப ஒரு இடம் முன்னுக்கு பின்னுக்கு இல்ல, ரெண்டுமே வந்து கண், ஒரு ஒரு சைடு கண்ணு மற்ற சைடு கண்ணு. ஒரு ஆபரேஷன் பண்ணாலே ஒரு கண் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒரு சைடு ஃபுல்லா. இன்னொரு கண்ண இன்னொரு டியூமர் எடுத்துட்டோம்னா இன்னொரு கம்ப்ளீட்டா பிளைண்ட் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இவருக்கு ஆபரேஷன் பண்ணது இது வந்து முதல் தடவை. யாருமே அந்த அளவுக்கு வித்தின் 1 மந்த்துக்குள்ளேயே ரெண்டு கட்டியும் ஒரே டைம்ல எடுக்க மாட்டாங்க. அதை நாங்க சொல்றதுக்காக தான் இந்த இது சொல்றோம். ரெண்டாவது பிரெயின் டியூமர், ஒரு டியூமர்னாலே எல்லாரும் பயப்படுவாங்க. இவருக்கு வந்து ரெண்டு கட்டி கண் பார்வை சம்பந்தப்பட்ட இடத்துல இருந்து சக்சஸ்ஃபுல்லா எடுத்ததை வந்து நாங்க சொல்றோம் இது பப்ளிக்கு. எதுக்காகனா பயப்படாதீங்க, இப்ப பிரெயின் ஆபரேஷன்லாம், இப்ப முன்னாடி ஹார்ட் ஆபரேஷன் தான் எல்லாரும் பயந்தோம், இப்ப ஹார்ட் ஆபரேஷன் எல்லாரும் சர்வசாதாரமா பண்ணிக்கிறாங்க, பிரெயின் ஆபரேஷனுங்கிறது இன்னும் பயப்படுறாங்க. சோ அந்த பயத்தை வந்து போக்குறதுக்காக இவரை வந்து ஒரு போல்டா, இவர் வந்து முக்கியமான பங்களிப்பு இதுல வந்து நோயாளியோட தைரியம் தான் முக்கியம். நாங்க டாக்டர்ஸ் வந்து பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், பட் நோய் இவரு இவரை ஃபோக்கஸ் பண்றதுக்காகவும் இந்த பப்ளிக்கு இவரை மாதிரி எல்லாரும் ஒண்ணு வந்து சர்ஜரி வந்து அவர் சொன்ன மாதிரி தலைவலி அப்பப்ப இருந்தது, கண் பார்வை கொஞ்சம் மங்களா இருந்தது, அவ்வளவுதான். பெருசா ஒன்றும் சிம்டம்ஸ் இல்லை. இப்பதான் எல்லாரும் ஸ்கேன் பண்றாங்களே தலைவலி வந்தாலும். ஸ்கேன் பண்ணும் போது இவருக்கு வந்து ஒரே சமயத்துல ரெண்டு கட்டி ரெண்டுமே கண் பார்வை சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கு. அதுதான் இவருக்கு அபூர்வம். ஏன்னா யாருக்கும் ஒரு கட்டி தான் இருக்கும், ஒரு இடத்துல இருக்கும், அதை எல்லாரும் ஆபரேஷன் பண்ணி எடுக்கலாம். பட் இவருக்கு வந்து ரெண்டு கட்டியுமே கண் பார்வை சம்பந்தப்பட்ட நரம்பு பகுதியில இருந்திருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஒரே மாசத்துக்குள்ள ரெண்டையுமே சக்சஸ்ஃபுல்லா எடுத்து இவருக்கு கண்ணு எந்த வித பாதிப்பும் இல்லாம இருக்கிறதா தான் நம்ம வந்து இவரை மாதிரி தைரியமா பிரெயின் டியூமர் வந்தா பயந்து ஓட வேணாம். என்ன ஸ்டேஜ் இருந்தது? ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்ன காரணங்கள்? அது நம்ம சொன்னமே, அது காரணமே கிடையாது. அது உடம்போடைய வாகம். இப்போ சில பேருக்கு குடல்ல கட்டி வருது, சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அது மாதிரி ஒவ்வொரு உடம்புலயும் ஒவ்வொரு வியாதி வரக்கூடிய தன்மை இருக்கு. அது அவங்களுடைய ஜெனடிக் செல்ஸ்ல இருக்கு. தூக்கத்துக்கு எதுக்கு சம்பந்தம்? ஜெனடிக் மட்டும்தான். ஆமா, அவங்களுடைய ஓன் செல்ஸ்ல திடீர்னு அந்த ரிப்பேர் ஆகக்கூடிய இது வாய்ப்புகள் போனா அந்த மாதிரி கட்டி வளரும். கட்டி வளராம கட்டுப்படுத்தக்கூடிய இது இல்லைன்னா அது வளராது. அதுக்கு ஒன்றும் வேற இது இல்லை. சொன்ன மாதிரி 2-3 மாசத்துக்கு பிச் மாத்திரை எடுக்கணும், அப்புறம் இந்த கீமோ தெரப்பி ரேடியேஷன், அவ்வளோ இது நார்மல் லைஃப். அவ்வளோ வேற ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக காஸ்டிங் வந்து சார் போயிட்டு ஒரு 10% விட்டுட்டு வந்தாதான் அந்த 10%ல இருந்து மறுபடியும் வரும். அந்த 100க்கு 100 எடுத்துட்டோம்னா வராது. And we give radiation and chemo. Radiation, chemo, kudutha irukra and cells so medicine medicine da regular hits varama irukradhu surgery pannadanaala oru medicine da vera endha medicine illa 3 months illa mari unavu illa eduthukoda weight poda koodadhu avu fat ana aahara saapta koodadhu avlo vera pathiyum illa avanga. இது ரெகுலரா இவரு ஓடலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், ஜிம்முக்கு போகலாம், நார்மல் லைஃப்ல இருக்கலாம், வேற எந்த இதுவும் வராது. செல்போன் யூஸ் பண்றது இல்ல இல்ல இல்ல, அதுக்கு எதுக்கும் எல்லாரும் தான் யூஸ் பண்றோம், எல்லாருக்குமா கட்டி வருது, அதுக்கு எதுக்கும் சம்பந்தம்.